திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூறு மாணிமுகத்தோனே ஆதலால் கூப்பும் கைவேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷையர். நம்ம இந்த ராசிபலன் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய வியூவர்ஸ் வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்காங்க. சார், உங்களுடைய ராசிபலன் பார்க்காம எங்கேயும் போகிறதில்ல சார், ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நீங்கள் சொன்ன ஆன்மீக தகவலை கடைபிடிக்கிறோம், உங்களோட யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்ருக்கோம், ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குதுன்னு எல்லா இடங்கள்லையும் போகும்போது சொல்கிறாங்க. பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போகும்போது சிறப்பான தரிசனங்கள் நமக்கு கிடைக்கிறது. அந்த கோயில் அர்ச்சகர்கள் நீங்கள் சொன்ன விஷயங்கள் நிறையா பேர் இங்கே பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அது பெரிய பலத்தை கொடுக்குது நமக்கு. சரி, இன்றைய தினத்தில் ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலன் இதோ. மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய பிரயாணங்கள், சின்ன பிரயாணங்கள் இருக்கும். நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று ஒரு விதத்தில் எக்ஸிக்யூட் ஆகும், பட் நல்ல பலன்கள் உண்டு. சம்பாத்தியம், திறமையான சூழ்நிலைகள், இப்படியே ஓடிட்டுருக்கு காலம். எது கரெக்டு எது தப்புங்கிறதுல கொஞ்சம் நமக்கு சம்சயம், சந்தேகம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துகிட்டுருக்கும். பண வரவுகள் கூடி வரும், நினச்ச காரியங்கள் நடக்கும், ஒரு முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுத்தினா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு சக்ஸஸாக இருக்கும், ஒரு சில சூழ்நிலைகள் கொஞ்சம் விரயங்களாக இருக்கும். நீங்கள் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. புதிய தொழில் ஒன்று மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த தொழிலை பற்றி நிறையா பேசுவீங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு காரிய அனுகூல்யம் உண்டு. சில பேர் பார்த்துட்டேன்னா இந்த விஷ ஜந்துக்கள்னு சொல்லுவாள், பாம்பு, அதே மாதிரி வீட்டு பக்கத்தில் இந்த நாய்க்கு வந்து சரியில்லை, இது பக்கத்தில் போனால் கடிச்சு வச்சிடும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள், அதே மாதிரி பிராணிகள், இதுக்கிட்ட கவனமாக இருக்கணும், முட்டும் தெரிஞ்சுட்டு பக்கத்தில் போகக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தில் அதாவது இது ஆபத்து, இது வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அதை வந்து பக்கத்தில் போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணிட்டேன்னா அந்த காரியம் நடக்காது அப்படின்னு நினச்சிக்கணும். திருப்பி திருப்பி அந்த காரியத்தை எடுத்து செயல்படுத்துறது டைம் வேஸ்ட்டு. அதனால் இன்றைக்கி ஒரு காரியத்தை மிஸ் பண்ணிவிட்டல் அப்போது நம்மளுடைய ஃபெயிலியர், நம்மளுடைய தப்பு அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறது நல்லது. ரிஷபராசி நேயர்களுக்கு. மிதுனராசி நண்பர்களே, நல்லது நடக்கும். யதார்த்தமாக யாராவது ஒன்று பேசுனா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன், சில பேர் பாராட்டுவா, சில பேர் நான் ஞாபகம் வச்சு ஒரு விஷயத்தை சொல்லுவாள், ரொம்ப ஆனந்தப்படுவேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். சில பேர் உங்களுக்கு சில ஐடியாஸ்லாம் கொடுப்பா, அதுவும் உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். இன்றைக்கி இந்த மாதிரி நிறையா காரியங்கள்லாம் நடக்கும், ஐடியாஸ் கொடுக்கறது மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு பொருள் வாங்குவாங்க, பொருள் கொடுப்பாங்க, அது ஒரு பெரிய மன சந்தோஷத்தை கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். அதே சமயத்தில் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போயிடணும், ஒரு பெரிய ப்ராட் மைண்டடோடு மாறணும். சில விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் கான்சன்ட்ரேட்டாக இருந்தோம்னா மிகப்பெரிய புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக. வேலை வாய்ப்பு தேடின்ட்டுருக்கிறவா, வேலை வாய்ப்பு உனக்கெல்லாம் வேலையே கிடைக்காதுப்பா, நீ வேணால் பாரு அப்படின்னு நிறைய பேர் உங்களை அட்வைஸ் பண்ணியிருப்பாள்ல, தோல்வி அடைஞ்சிடுவேன்னு சொல்லுவாள், அவள் முன்னாடி ஜெயிச்சு காமிப்பீங்க. யூடியூபராக இருந்துட்டுருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் இருந்துட்டுருக்கிறவங்க, கேட்ரிங் சம்மந்தமாக, ஹோட்டல் சம்மந்தமாக, ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக வச்சுட்டுருக்கிறவங்க, லாட்ஜிங், திருமண மண்டபம், அதே சமயத்தில் பெரிய குடோனாக வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய தொழிலுக்குண்டான நினைப்பு மனசில் இருந்துட்டுருக்கு, கரெக்டாக அதை அமையலை, அமைஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பண்ணிடுவீங்க. மிதுனராசி நேயர்களுக்கு. கடகராசி நண்பர்களே, சாதுரியம் உங்களுக்கு நிறையா ஜாஸ்தி. ஒரு காரியத்தை வந்து தப்பாக போனாலும், கடுமையான சூழ்நிலையில் இருந்தாலும் அழகாக அப்படி தப்பிச்சு அப்படி வந்துடுவேன், அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ்ஸு. அதாவது எந்த சூழ்நிலையிலும் இவர் ஜெயிச்சிருவார்னு மற்றவா சொல்கிற அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும், செயல்களும் அந்த மாதிரி இருக்குங்க. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா
கொரியர் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஒரு அற்புதமான பிளான் ஒன்று வச்சுட்ருக்கேன், இந்த தொழில் மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா 100% நம்ம குடும்பத்தில் அத்தனை பேர்த்தையும் நான் வந்து நிலைநிறுத்துவேன்னு வேண்டின் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ரியல் எஸ்டேட் குறிப்பாக சில விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், இதனால் இதனால் ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்கா, இதனால் நம்ம கஷ்டப்பட்டு இந்த காரியத்தை பண்ணுறோம், இவா பாராட்டுறா இவா பாராட்டுறா இவா பாராட்டுறான்னு தயவுசெய்து நம்பிட வேண்டாம். பாராட்டுதல் 108 இடத்துல வரும், ஆனால் பிரயோஜனம் ஒரு இடத்துலேருந்து தான் வரும். இந்த பிரயோஜனத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும், பெரியவர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். அதே மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும், கவலையே பட வேண்டாம். இன்றைய தினம் சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா அனுகூல்யம் கூடி வரக்கூடிய நல்ல நாள், கிரகங்கள் சாதகமாக இருக்குது, சொந்த பந்தங்களில் உரிமை எடுத்து பேசுவாள், சில பேர் ரொம்ப அட்வான்டேஜ் அது நமக்கு பயமாக இருக்கும், இந்த பயம்தான் சார் என் லைஃப்பில் ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்குது, ரொம்ப அட்வான்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டு போய் நேராக கிச்சனுக்கு போவா, ஒரு டம்ளர் எடுத்து குடிப்பா, பசிக்குது அப்படின்னுவா, வீட்டில் இருக்கிற ரெண்டு பேர் அப்படி முகத்தை முகத்தை பார்த்துப்பா, என்னது அவள் பாட்டுக்கு வந்தா நேராக உள்ள வரைக்கும் வரா, அவளுக்கு அந்த இதே தெரிய மாட்டேங்குதே அப்படின்வா, டக்குன்னு வந்து பெட்டில் ஏறி உட்காரும், நமக்கு அது பிடிக்காத விஷயம். ஸோ இன்றைக்கி கெஸ்ட்டு வந்தால் கூட எது பிடிக்கலையோ அந்த பிடிக்காத விஷயத்தை எடுத்து பண்ணுவாள், ஏ சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை எடுத்து பார்ப்பா, ட்ரெஸ்ஸு பிரமாதமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு அதிசயமாக இன்றைக்கி ஒரு நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களை தெரியுமே அதை நம்ம ஏற்கனவே அங்கே சந்தித்தோம்ல, சந்திச்சிருக்கவே மாட்டான், ஆ கரெக்ட் 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 நம்ம ஆமாம் பார்த்தோம்ல அப்படின்னு நம்மளும் சொல்லிகிட்டு இருப்போம். இந்த மாதிரி சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய அனுபவம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் மூத்த சகோதர சகோதர திருப்தியாக ஒரு காரியம் நடக்கும், ஆனாலும் அவளுக்கு தான் ஹெல்ப்பு, அவள் வீட்டு குழந்தைகளுக்கு அவள் வீட்டோடைய விசேஷங்களுக்கு பண சம்பந்தமாக ஏதேனும் ஒரு ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக எடுத்து பண்ணுவீங்க. சிம்மராசி நேயர்களுக்கு, கன்னிராசி நண்பர்களே, நிறையா வாழ்க்கையில் யோசித்து யோசித்து பல விஷயங்களை சிந்தித்து சிந்தித்து உண்மையாக இந்த மூளை மட்டும் அந்த ஹீட்டும் கூலும் பார்க்குற இது இருந்ததுன்னா அந்த மீட்டரே வெடிச்சிடும் சார், அந்தளவுக்கு யோசிச்சுட்ருக்கேன். உண்மையாகவே நான் யோசிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் இருக்குது, பெருசாக நினச்சி பண்ணுற ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, சின்னதாக ஆரம்பிக்கிற அது ஓரளவுக்கு சக்ஸஸ் கொடுக்குது, ஓகே பட் நாட் ஓகே சார், ஏதோ ஒன்று மைனஸ் ஆகுது, என்னால் பல பேர் பிரயோஜனமாகிக்கிறேன், நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் இப்படி இருக்கேங்கிற குவஸ்டின்ஸ் வந்து உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். கன்னிராசினி இருக்குது, கண்டிப்பாக கொஞ்ச நாள் அது சரியாயிரும். யாராவது அவா சப்ஜெக்ட் எடுத்து பேசுவா, நீங்கள் உங்கள் கூட கம்பேர் பண்ணிப்பேன், கூட 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 பேசுவேன், அதை விட்டுறது நல்லது. ஃபேமிலியில் சின்ன விஷயத்தை சொல்லும் பொழுது அடாப்ட் அட்ஜஸ்ட், இது போயிட்டேன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக இருங்க, நல்லது நடக்குங்க, கவலைப்பட வேண்டாம், இன்றைக்கி விட்டு கொடுத்து போங்கோ, தெய்வ பலன்கள் கூடி வரும். பேச்சுனால் மற்றவாளுக்கு செருக்குன்னு உழுகும், நீங்கள் பேசுகிறது மற்றவாள் டக்குன்னு மனசு, நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள், உங்களுடைய பேச்சை கவனித்து பாருங்கள், இன்றைக்கி உங்களை அறியாமல் சில விஷயங்கள் பேசுவே இல்லைன்னா பேசுவே இல்லை, அவள் அது தப்பாக புரிஞ்சுப்பான். கன்னிராசி நேயர்களுக்கு, துளாராசி நண்பர்களே, இன்றைக்கி பிரயாணங்கள் சிறப்பாக இருக்குது, தொழில் சம்மந்தமான மீட்டிங்கெலாம் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், பேச்சுவார்த்தைகள் நிலையாக நிற்கும், அனுகூல்யமாகவும் பல பேர் பாராட்டுவா, உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கியே நீங்கள் சென்றுருக்கீங்க. அதே சமயத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டு, உங்களுடைய சில ஐடியாஸை மற்றவா கேட்டுப்பா, இப்போ தான் அதுக்கு பிரயோஜனமாகுது நீங்கள் யோசிப்பீங்க, பல பேர்த்த பார்த்து பாராட்டுவீங்க. நான் வந்து உங்களுக்கு உதாரணமாக உங்களுக்கு உங்களை தாண்டி ஒரு சின்ன வயசில் இருக்கிறவாளை நீங்கள் பார்த்துட்டு அவள் பண்ணுற வேலைகள்லாம் பார்க்கும்போது மற்றவாளாக நெகட்டிவாக பேசினா பட்டு இவங்கக்கிட்ட ஏதோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்கிறத யோசிப்பீங்க. அந்த மாதிரி நல்லதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள்னு சொல்லுவாள் இல்லையா, மாடு ஆடு அது மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் இருக்கும்போது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், ஏதாவது மருத்துவ சிகிச்சை இருந்தால் பார்க்கணும். சில நேரம் கூட அதை பார்த்துக்கிறவா வந்து சரியாக கவனிச்சக்காம கூட இருப்பாள், சாப்பாடு கூட சரியாக கொடுக்காமல் இருப்பாள், அதனால் நம்ம எப்போவுமே ஒரு கண் பார்த்துக்கிறது நல்லது. இதே தான் ஆஃபீஸ்லேயும் பண வரவுகள் தொழில் பற்றிய கவனங்கள் சிந்தனைகள் இருக்கும், ஒரு நபரை மட்டும் நம்பி உற்றப்படாது, என்ன வரவு வருது நீங்கள் பர்சனலாக இருந்து கவனிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். துளாராசி நேர்களுக்கு, விருச்சிகராசி அன்பர்களே, நிறையா முக்கிய விஷயங்கள்லாம் மனசில் யோசனை இருக்கும், இன்றைய தினத்தில் யோசித்து செயல்படுத்துறது நல்லது, ஒரு பக்கம் லாபம் ஒரு பக்கம் விரயங்கள் இருந்தும் அதே சமயத்தில் முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விருச்சிகராசி பார்த்திங்கன்னா பிளானிங்கெல்லாம் சக்ஸஸ் ஆகும், உடம்பு ஆரோக்கியம் ஒத்துழைக்கணுங்கிற ஒரு பயம் இருக்கும்,
சில நண்பர்கள் சில அட்வைஸ் கொடுப்பாங்க, அது சக்ஸஸாக மாறும். சில நேரங்களில் இப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருப்பீங்க. பல பேர் உங்களை பாராட்டுவாங்க, உங்களுடைய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும். எங்கேனும் லேசாக தடுக்கிறது, கால் சம்பந்தமான உபாதைகளவா கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி அருமையான நாள், திருமண காரியம் கூடி வரும். அதே மாதிரி மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, மிகப்பெரிய நிறுவனம், தொழில் நிறுவனம் நடத்தின்னு இருக்கோ, கிரானைட் சம்மந்தமான விஷயங்கள், கடை வச்சுட்டுருக்கோ, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுற வழக்கா பிரமாதமாக இருந்துட்டுருக்கும். முக்கியமான சில ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். சிறுதூர பிரயாணங்கள் லாப பிரயாணமாக மாறும். ரொம்ப நாளாக இந்த தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கோ, ஒரு பெரிய வாய்ப்புகள் உண்டு, இதை கச்சிதமாக பயன்படுத்திக்கவும், கண்டிப்பாக வெற்றி வைக்கும். மகரராசி நண்பர்களே, நல்ல நபர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்பு கூடி வரும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்க்கணும். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில நண்பர்கள் உங்களுக்கு உபயமாக சில விஷயத்தை பண்ணுவா, ஹெல்ப் வரும், பண வரவுகள் வரும். அதே மாதிரி வியாபாரம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நல்ல நண்பர்களுடைய ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. எதனும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா அதை அப்படியே நீங்கள் எடுத்து செயல்படுத்துங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடியதாக அமைந்து கொடுக்கும். நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும், கவலை வேண்டாம். கும்பராசி நண்பர்களே, விடாத உழைப்பு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். ஒரு டிசிஷன் பாலிசி வச்சுருப்பில் இதிலேருந்து வேறு விஷயத்தை நம்ம நோக்கி நம்ம மாற்றினோம், இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணோம்னா சக்ஸஸ் ஆயிருங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் ஹெல்ப்புக்கு வருவா, அந்த ஹெல்ப்புக்கு வரவால் கரெக்டாக அந்த ஹெல்ப்புக்கு உண்டான சப்ஜெக்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் கூட வெற்றி பிரயாணமாக ஆகும், மாறும். இவா சொல்கிறா அவா சொல்கிறான்னு டக்குன்னு உங்கள் தொழிலையும் உங்கள் ரெகுலாரிட்டிஸையும் மாற்றிடாதீங்க. அப்போதைக்கு நல்லாயிருக்கும், ஏன் ஒரு வருஷம் கூட நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் வரும், கொஞ்சம் பாதிப்பு வரும். புதுசாக வாட்ச் வாங்கிறது, புதுசாக எதேனும் பொருட்கள் வாங்கிறது, புது துணிமணி, புது ஸ்லிப்பர், இந்த மாதிரி எதேனும் ஒரு பொருள் வாங்கிறதுல வாங்கி சந்தோஷப்படுவீங்க, ஒரு அதிர்ஷ்டமாக கூட ஃபீல் பண்ணுவீங்க. கும்பராசினியர்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சில சமயோஜித யோசனை கை கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கணும்னு வாய்ப்புகள் உண்டு. மீனராசி நண்பர்களே, இடம், வீடு, பொருள், வாகனம் வாங்கிறதுல உத்தேசித்து நீங்கள் எடுத்து செயல்படுவீங்க. அது உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிறு முயற்சி கூட பெரும் முன்னேற்றத்தை தரும். விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு அனுகூல்யமாக இருக்கும். சில பாதைகளை காமிப்பா, அந்த பாதை வழியாக நீங்கள் போவீங்க, அது உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். சில மீட்டிங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு கிரிக்கெட்டர் விராட் கோலி வந்து ஒரு இடத்துல வந்து சொல்கிறார், நான் வந்து என்னுடைய மைண்டை வந்து நான் அப்படியே மாற்றிட்டேன், எனக்கு பல விதமான டென்ஷன் வந்து அந்த பிளேயில் இருந்தது, என்னை வந்து நான் டக்குன்னு என்னோடய விஷுவலைசேஷன் வந்து மாற்றிட்டேன், அதுக்கப்புறம் தான். அதாவது இதை வந்து ஆன்மீக தகவல் இன்றைக்கி எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சிஸ்டமே அவ்வளோ பெரிய ரொம்ப அற்புதம் வாய்ந்த ஒரு இது. நம்மளுக்கு எல்லாமே போய் உட்காறது பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய மனசுலேயும் நம்மளுடைய பிரெயின்லேயும் தான் நமக்கு போய் உட்காருது. இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். சில பிரச்சனைகள்லாம் நம்ம மனசில் போய் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்குது. உதாரணத்துக்கு ஜோதிட ரீதியாக நான் சொல்லுவேன், ஆறாம் இடம் பாதிச்சுன்னா கடன் தொல்லை வரும், உடல் உபாதைகள் வருது. இரண்டாம் இடம் பாதிச்சுன்னா உங்களுக்கு பண சம்மந்தமான பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் ஒரு கனெக்டிவிட்டி. பண சம்மந்தமான பிரச்சனை வந்தால் யார்ட்டையாவது கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது. நியாயமாக பாருங்கள், நம்ம யார்ட்டையா போய் ஹெல்ப் கேட்போமா? கண்டிப்பாக கேட்க மாட்டோம். பட் ஹெல்ப் கேட்குறாங்கன்னு சொன்னால் அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்போ அவங்களுக்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த இரண்டாம் இடம் ஆறாம் இடம் பாதிக்கப்படும் போது அதுலேருந்து மீள்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வருஷம் ஆகும், கொஞ்சம் நாட்கள் ஆகும், கொஞ்சம் இதாகும். அதனால தான் பணம் கேட்டு நாளானைக்கு கொடுக்குறேன், அடுத்த நாள் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, கரெக்டாக அவங்க கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க இதே மாதிரி பத்து பேர்கிட்ட கேட்டிருப்பாங்க, அவங்களுக்குண்டான சூழ்நிலை அந்த மாதிரி படுத்தி எடுக்கும். இப்படி ரொம்ப நாளாக அவங்க வந்து மாற்றி திடீர் பணம் வரும் கொஞ்ச நாள் அப்படி வந்து வந்து போகும், அப்படி ஸ்டாப் ஆகிடுது. இரண்டாம் இடம் பாதிக்கப்பட்டங்காட்டி, ஆறாம் இடம் பாதிக்கப்பட்டங்காட்டி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு வருது. இப்போது நம்ம நல்லா கவனித்து பார்த்துக்கணும். இந்த சுச்சுவேஷனை ரொம்ப 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 உன்னிப்பாக, ரொம்ப அழகாக பார்த்துட்டேன்னா தெரியும்.
இதனால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நேராக லக்னத்தை பாதிக்குது. லக்னம்னா நம்ம நம்மளுடைய மூளையை பாதிக்கிறது, நம்மளுடைய மனசை பாதிக்கிறது, நம்மளுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது, பலவிதமான மன சங்கடங்கள் இருக்குது. கணவர் வந்து தெரியாமல் இதை பண்ணி வந்து இந்த தொழிலில் வந்து பணத்தில் வந்து இதாகிடுறது. இதை வீட்லேயும் சொல்கிறது இல்லை, கடன் வாங்கி. மனைவி இந்த மாதிரி எதேனோ நகை வச்சு கொடுத்துருப்பா, அது வந்து அப்படியே போயிடுறது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் ஏன் ஏற்படுறது? இது நம்ம மனசை ரொம்ப படுத்தி எடுக்குது. இப்போது பின்னாடி பணம் சம்பாதிச்சிடலாம், ஆனால் இந்த காலகட்டம் இருக்குது பார்த்திங்களா, அவங்கள போட்டு உருக்கிடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்கள்லாம் ஒரு அற்புதமான பரிகாரம், நித்தியமாக கோயிலுக்கு போகணும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த விஜுவலைசேஷனை அப்படியே மாற்றணும், பிரம்மாண்டமான கோயிலுக்கு போகணும். உதாரணம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா தஞ்சை பெரிய கோயில், பெரிய பிரம்மாண்டமான கோயில் திருப்பதி கோயில், இந்த மாதிரி மிக பிரம்மாண்டமான கோயிலுக்கு போக போயிட்டு வர ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய மனசங்கடத்துலேருந்து நிவர்த்தி ஆகும். ஒருத்தர் தன்னுடைய சொந்தத்தில் இருக்கிறவரை இழந்துட்டார், அவர் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி, ரொம்ப அந்த தாக்கம் வந்து இவருக்கு தாங்க முடியல. இவர் என்ன பண்ணுறார், ஒரு 15-20 days வந்து பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறார். பிரயாணம்னா எப்படின்னா, இங்கேருந்து நேராக ட்ரெயின் ஏறுறார், ஃப்ளைட்டுக்கு அவருக்கு வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் ஒரு 20 days அவர் வந்து எடுத்துக்கிறார். ப்ரீ ஸ்கெட்யூலாக அவருடைய தொழிலெலாம் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறார் காசி. அப்படியே நேராக ஒவ்வொரு இடத்துக்காக போகிறார். போயிட்டு திருப்பி வந்து அந்த பிளேஸுக்கு அவர் போகவே கிடையாது, ஒரு புது மனிதராக அவர் வர்றார். அதுக்கப்புறம் அவர் அந்த ஒரு 10 months அவர் செயல்பட்டது பார்த்திங்கன்னா, அதே தொழிலில் நல்ல வெற்றி, இந்த சப்ஜெக்ட் அப்படியே அவரால் மறக்க முடியுது. அப்பப்போ ஞாபகம் வரும்போது இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போவார். இந்த மனசை வந்து அப்படியே மாற்றுறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்கள். நிறையா பெண்களும் நிறையா ஆண்களுக்கு கூட இது வந்து இதாக இருக்கும். சில ப்ராப்ளம்ஸையே நினச்சிட்டு இருக்காதிங்க, இதுக்கு இறைவன் மட்டும்தான் உங்களுக்கு சொல்யூஷன், இறைவன் மட்டும்தான். உட்கார்ந்த இடத்துலையே நான் அந்த பரிகாரம் பண்ணேன், இந்த பரிகாரம் பண்ணேன், நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், கடவுள் வந்து எனக்கு உதவி செய்யலையே, தயவு செய்து சொல்கிறேன். இதை உட்கார்ந்த இடத்துலையே இந்த பேட் வைப்ஸோட நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நல்லா பிரம்மாண்டமான கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் உங்களை ஒரு லைஃப்பை ஒரு சேஞ்சை கொண்டு வரும். இது நான் பார்த்த உண்மை, பல பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்க. அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பிரபஞ்சமும் இந்த இறைவனும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ரகசியங்கள் இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம சொல்லியிருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ்.